வாழ்க வளமுடன். வெல்கம் டு அம்முஸ் குக்கரி. நாம் இன்றைக்கி ஆக்ரா ஸ்பெஷல் பூசணிக்காய் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்ய நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுள்ள பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த காயில் நடுவில் இருக்க விதை பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேல் பகுதியில் இருக்க தோலையும் இந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக சீவி எடுத்துட்டு உள்ள சாஃப்டாக இருக்க பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த காயை இந்த மாதிரி 1 இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காயுமே இதே அளவில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் போட்டு அழுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி நம்ம சக்கரைப்பாகுல ஊற வைக்கிறப்ப இனிப்பு நல்லா உள்ளே இறங்கி ஸ்வீட் நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ண எல்லா காயுமே இதே போலவே அழுத்தி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 டேபிள்ஸ்பூன் சுண்ணாம்பு போட்டு இதை நல்லா கலக்கி நம்ம அழுத்தி வச்சுருக்க காய் இதில் போட்டு ஒரு 12 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். காய் தண்ணியில் நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை 12 மணி நேரம் ஊற வைக்கலாம். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், காய் நல்லா ஹார்டாக இருக்குது. இப்போ இந்த சுண்ணாம்பு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 4-5 டைம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசிடலாம். காயில் சுண்ணாம்பு இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிடலாம். இதை நல்லா கழுவி இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம கழுவின காயை போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், காய் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த காய் எடுத்து ஒரு வடிகட்டியில் வச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிய வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 500 கிராம் சர்க்கரை போட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிய வச்சு இந்த காய் எடுத்து இதில் போடணும். இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கலாம். இதை அப்பப்போ இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாக நல்லா சூடு ஆற வச்சு இதை ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், சர்க்கரை பாகு மறுபடியும் தண்ணி ஆயிடுச்சு. இந்த காயிலேருந்து வந்த தண்ணியில் தண்ணி ஆயிடுச்சு. இதை மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சு இந்த பாகு நல்லா திக்காகணும். மறுபடியும் பாகு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அப்பப்போ கலக்கி விட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், காய் இந்த ஸ்வீட்டோட கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா சூடு ஆற வச்சு இந்த பாகு இந்த மாதிரி வடிய வைக்கலாம். ஒரு சல்லடையில் வச்சு இந்த மாதிரி வடிய வைக்கலாம். இதை ஒரு பகல் ஒரு நைட்டு ஃபேனு கீழே வச்சு இதை மாதிரி காய வச்சோம்னா இந்த பாகு எல்லாமே நல்லா வடிஞ்சு ஸ்வீட் நல்லா ட்ரை ஆகிடும். மேல் பகுதியில் ட்ரை ஆகும், உள்ளே நல்லா ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா டேஸ்டியான ஆக்ரா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்துவோம்.